ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னா, இன்னைக்கு வந்து எரா கிரேவி தான் செய்ய போறேன். நான் எரா பாருங்க, நல்லா ஒரு கிலோ எடுத்து வச்சிருக்கேன். கிளீன் பண்ணி நல்லா மஞ்சள் உப்பு தூள் காடி எல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி கிளீனா வச்சிருக்கேன். எரா ஒரு கிலோ எரா ஆஞ்சா எவ்வளவுதான் இருக்கு வந்து, நல்லா கொஞ்சம் பெரிய எறாவா கிடைச்சது. சரி, கொஞ்சம் கிரேவி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இதை வந்து வெறும் சாதத்து கூட பசங்க சாப்பிடலாம். கிரேவிக்கு என்னென்ன எடுத்திருக்கேன்னா, ஒரு பெரிய வெங்காயம் ஒண்ணு, அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கேன். தக்காளி ஒரு 3 தக்காளி வச்சிருக்கேன், ஏன்னா கிரேவியா நம்மளுக்கு வேணும்னு சொல்லி. அப்புறம் பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா பண்ணி முடிக்கிறது தான், ரொம்ப நிறைய திங்ஸ் எல்லாம் தேவையில்லை இதுக்கு. அதே மாதிரி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இவ்வளவுதான். சரி, ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் வச்சுட்டு, ஏன்னா எறாக்கெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் இருந்தாதான் நல்லா இருக்கும். ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான் இதில். அதுக்கப்புறம் வேணும் எறா கொஞ்சம் இது வதக்கும் போது இன்னும் கொஞ்சம் வேணும் தான் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் சோம்பு, சோம்பு கொஞ்சம் முழு சோம்பு போட்டுக்கலாம். அப்புறம் வந்து வேணும்னா இன்னும் கொஞ்சம் நான் தூள் சோம்பும் போடுவேன். இந்த மீன் எறாக்கெல்லாம் கொஞ்சம் சோம்பு போட்டால் அது ஃப்ளேவர் நல்லா இருக்கும். பாருங்க, மீன் எறா நண்டு எல்லாம் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. சின்ன இது பெரிய வெங்காயம் போடுறதுனால இருக்கும், அப்புறம் சின்ன வெங்காயம். அப்புறமா பச்சை மிளகாய், ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் எடுத்து வச்சிருக்கேன், பெரிய பச்சை மிளகாய் ஒன்று. எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கணும். இது வந்து அதுவாகவே அப்படி நல்லா மசிஞ்சு ஒரு கிரேவி இதுக்கு வந்துடும். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், அப்புறம் வந்து பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா கொஞ்சம் ஒரு அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். எறா நண்டு அப்புறம் மீன் இதுக்கெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டு அந்த ஃப்ளேவரு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கெல்லாம் நீங்கள் சோம்பு சேர்த்துக்கோங்க. மீன் குழம்பு வைக்கும் போது சரி, இல்லை நண்டு செய்யும் போது சரி, சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் வதக்காச்சு, கொஞ்சம் பாதி வதங்கிருச்சு. இப்போ வந்து நல்லா வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. கை வச்சு நல்லா வதக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இது செஞ்சிடலாங்க. எறா வந்து வேகிறதுக்கும் டைம் எடுக்காது, ஒரு 6-7 மினிட்ஸ் தான் எறா வேகிற டைமு. அதனால டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் ஃபாஸ்ட்டாக. ஏதாவது ஒரு கெஸ்ட் வந்துட்டா கூட டக்குன்னு எறா இருந்துச்சுன்னா எடுத்து போட்டு ஃபாஸ்ட்டாக பச்சை ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு கூட கொஞ்சம் சாம்பார் ரசம் இதெல்லாம் வச்சு தான் முடிஞ்சு போச்சு. எப்பவுமே நம்ம எறா வந்து செய்யும் போது இஞ்சி பூண்டு போட்டவொடனே எறா போட்டு வதக்குவோம். இப்போ நம்ம கிரேவி வேணும்னு சொல்கிற தொட்டு இது ஃபஸ்ட்டு தக்காளி போட்டுக்கிறேன் நான். இப்போது தக்காளி போட்டு அது நல்லா தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வரணும், அதனால தான் நான் தக்காளி போடுறேன். இப்போது தக்காளி போட்டுட்டு அது கொஞ்சம் மசிஞ்சு வர வந்து நம்ம எறா போட்டுருவோம். அந்த தக்காளியை போட்டுட்டு நல்லா கொஞ்சம் இதில் அந்த எண்ணெயில் கொஞ்சம் நல்லா அப்படியே மூடி போட்டு கொஞ்சம் விட்டோமா நல்லா மசிஞ்சு வந்துடும். தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டு இந்த தக்காளியை நல்லா போட்டு விட்டோமா இது நல்லா அப்படியே வந்து நல்லா அப்படி சாஃப்டாக ஆகிடும். சாஃப்டாக ஆன பிறகு எறாவை போடுங்க. ஏன்னா இது வேகிறதுக்கும் நேரம் தக்காளி நல்லா மசிஞ்சு வர்றதுக்கும் நல்லா ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். அப்போ அதுக்கு அந்த எறாவை போட்டு நீங்கள் இது பண்ணுங்கள், ரப்பர் மாதிரி ஆயிரும் எறா. அதனால தக்காளியை போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு ஸ்லோ பண்ணிவிட்டு கொஞ்சம் மூடி போட்டு விட்டோமா கொஞ்சம் இந்த தக்காளி வதங்கிறதுக்கோசம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன், ஒரு 1 ஸ்பூன் உப்பு. இதை போட்டுட்டு
பேப்பர்ஸ் ஒரு ஹாஃப் ஃப்ளேமில் வச்சுட்டு வந்து ஒரு மூடி போட்டு விட்டுருவோம். இது கொஞ்சம் நல்லா இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வராத கிரேவி கொஞ்சம் நல்லா இருக்கும். இது மசிக்கிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 10 minutes நல்லா தக்காளி மசி பாருங்க. அப்பப்போ எடுத்து நான் கரண்டியில் கொஞ்சம் மசிஞ்சு மசிச்சு விட்டேன். இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இது மசிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஏன்னா இப்போ இறா போட போகிறோம், அதனால இன்னும் கொஞ்சம் எண்ணெய் 1-2 spoon எண்ணெய் எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டு ஃபாஸ்ட் பண்ணி விட்டுருக்காங்க. இப்போ இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா தான் இது நல்லா மசிஞ்சு இப்படி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கழுவி வச்சுருக்கோம்ல இறா, நல்லா அலசி திருப்பி ஒரு டைம் இப்போ அலசினேன், அலசி வச்சுருக்கேன், அலசி தூக்கி போட்டேன். இப்போ இறாவை போட்டு இப்போ இந்த இதில் வச்சு நல்லா பண்ணிக்கலாம். இப்போ அது கரெக்டாக இருக்கும். நம்ம அந்த மசாலாலாம் போட்டு ஒரு 7 minutes டக்குன்னு வந்துடும். வேற இப்போ வந்து நல்லா இதை இதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். ஃபாஸ்ட் பண்ணிக்கோங்க ஸ்டோவை. இது வந்துட்டு ரொம்ப வேக விட்டிங்கனாலும் ரப்பர் மாதிரி ஆயிரும் ஏறா, அதனால நம்ம கொஞ்சம் வதக்கணும். எப்படி இருந்தாலும் இந்த எண்ணெயில் வதக்குனாதான் அந்த இறா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா போட்டு நம்ம அப்படியே தண்ணியை ஊற்றி விட்டோமா நல்லா இருக்காது. பாருங்க இப்போ அதில் இருக்க தண்ணியே இவ்வளோ வந்துச்சு பார்த்தீங்களா. பாருங்க இப்போ இதை போட்டுட்டு இப்போ தேவையான மசாலாலாம் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் அப்புறமே மஞ்சள் போட்டு கழுவியிருக்கேன், அதனால ஒரு 1/2 spoon. ஜீரகத்தூள் 1 spoon. வெந்தயத்தூள் வந்து 1/2 spoon. சோம்புத்தூள் நம்ம ஃபஸ்ட்டே சோம்பு போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கோம். இது தாளிச்சு தாளிக்கும் போது ஸ்டார்டிங் இது பண்ணும்போது இது பண்ணிருக்கோம். இப்போ கொஞ்சம் சோம்புத்தூள் இந்த ஃப்ளேவர் கொஸ்டம். அப்புறமா குழம்பு மிளகாத்தூள் வந்து 2 spoon. இது நல்லா கொஞ்சம் ஸ்பைஸியாக கார சாரமாக தான் இருக்கும், நல்லா கொஞ்சம் சுள்ளு நிறா தான் நல்லா இருக்கும் ஏறா, அதனால 2 spoon போடுறேன் நான். கூட வந்துட்டு காஷ்மீர் மிளகாத்தூள் வந்து 1 spoon. அந்த கலர் வந்து நல்லா அந்த டெம்டிங்காக அந்த ரெட் கலர் வர்றதுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் வந்து 1 spoon. குழம்பு மிளகாத்தூள் 2 spoon, நம்ம காஷ்மீர் மிளகாத்தூள் வந்து 1 spoon. இதெல்லாம் போட்டு நல்லா அந்த இறாவோடு சேர்த்து அப்படியே வதக்கி தண்ணியே ஊற்ற தேவையில்ல, அதுக்கப்புறம் வேணும் அப்புறமா நம்ம ஊற்றிக்கலாம் தண்ணிக்கு. இதெல்லாம் கிரேவி மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். இதை பாருங்க அந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே அப்படியே மசிஞ்சு வந்துருச்சு, நம்ம அரைச்ச மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அது வந்து அப்படியே வதங்கி நல்லா வந்துச்சு. அரைச்சி ஊற்றினா ஒரு மாதிரி இருக்கும், இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ வேற கூடவே சேர்ந்து இதெல்லாம் வந்து பிளெண்ட் ஆயிரும். இப்போ ஃபஸ்ட்டே 1 spoon உப்பு போட்டிருக்கேன் நான். இப்போ தேவையான இப்போ உப்பு பார்த்துட்டு உப்பு போட்டுக்கணும். உப்பு போடணும். இறையெல்லாம் வெறும் சாதத்துக்கு கொஞ்சம் இருந்தால் கூட நம்ம சாப்பிட்டு செம்ம டேஸ்டாக இருக்கும். இறையெல்லாம் ரொம்ப எல்லாரும் விரும்புகிற ஒரு இது. கொஞ்சம் மூடி போட்டு விடலாம். ஒரு 5 minutes மூடி போட்டு விட்டுட்டு திருப்பி எடுத்து பார்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கிரேவி வேணும் இல்லையா, ஒரு 5 minutes கழிச்சுக்கலாம். இப்போ பாருங்க எப்படி வந்திருக்கு பாருங்க. ஒரு 2 நிமிஷம் தான் நான் விட்டேன். இப்போ நல்லா இது கொஞ்சம் நல்லா அந்த மசாலாவோட வதங்கி வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உள்ளே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி ஒரு 5 minutes விட்டால் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான். தண்ணி தேவையான அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. நீங்கள் யாராவது குழம்பு வைக்கலாம், அந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் எல்லாம் போட்டு யாராவது ஒரு டைம் போடுறேன் அந்த வீடியோ, அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். சேப்பங்கிழங்கு இதெல்லாம் போட்டு யாராவது குழம்பு வச்சா அதுவும் நல்லா இருக்கும். பாருங்க எவ்வளோ யாராக போட்டோம் எப்படியே இவ்வளோ உண்டாயிடுச்சு பாருங்க, சுருங்கிடும். எப்பவுமே யாராவது வந்துட்டு நம்ம எவ்வளோ போட்டாலும் அப்படியே சுருங்கி வந்துடும். பாருங்க இந்த அளவு கிரேவி இருந்தால் போதும் சாதத்து கூட ஊற்றி சாப்பிட்றதுக்கு. இது வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன், ஏன்னா இது கொதிச்சு வரணும் இல்லையா, அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இது கொஞ்சம் கொதிச்சு வரும் போது கிரேவி வந்து அந்த அளவுக்கு வந்துடும். இப்போ இது கொதிக்கிட்டோம்.
ஒரு 5 minutes தான். ஒரு 3 நிமிஷம் விட்டோம், இன்னும் ஒரு 5 நிமிஷம் விட்டால் முடிஞ்சு போச்சு, யாராவது வெந்துடும். அவ்வளோதான், ரொம்ப வேக விட்டிங்கன்னா நல்லா இருக்கு. உப்பெல்லாம் சரியா இருக்கு. இன்னொரு 4 to 5 minutes விட்டுட்டு பார்க்கலாம். பாருங்க எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குன்னு. ரொம்ப எண்ணெயாக இருக்கக்கூடாது, எண்ணெயாகவும் இருக்கக்கூடாது. ஒரு அளவுக்கு இப்படி எண்ணெய் மேலே கொஞ்சமாக லைட்டாக இருக்கணும். ஏன்னா ரொம்ப எண்ணெயாக இருந்தால் நம்ம சாதத்துக்கு ஊற்றும் போது, ஊற்றி சாப்பிடும் போது அந்த எண்ணெய் தான் இருக்கும் கையில். ஒரு அளவுக்கு எண்ணெய் தான் போட்டு பாருங்க. இந்த கிரேவி பதத்துக்கு ஒரு 5 நிமிஷம் வதக்கி எடுக்கிறதுக்கு, அந்த இறாய் வேகத்துக்கு ஒரு 8 நிமிஷம், ஒரு 15-20 minutes ஆயிடும். அவ்வளோதான். இப்போ இந்த கிரேவி அளவுக்கு எடுத்துக்கோங்க, சாதத்து கூட எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு. இந்த அளவுக்கு இப்போ கொத்தமல்லி போட்டுட்டு மூடி வெட்டிடலாம். அவ்வளோதான், கொஞ்சம் சர்வ் பண்ணிக்கலாம். எப்படி இந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க, இந்த அளவுக்கு கிரேவியாக இருக்கணும், அப்போ தான் சாப்பிட்றது நல்லாயிருக்கும். சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.